வணக்கம் நண்பா நண்பிகளே, இந்த பதிவில் இந்த விஷயங்கள், இந்த தகவல்கள், இல்லை இந்த மாதிரி பொருட்கள், இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் உங்கள் கனவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றப்போ தயவு செஞ்சு யாருக்கிட்டேயும் சொல்லவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு ஒரு கடவுளே வந்து நேரில் சொன்னதற்கு சமம். உங்கள் வாழ்க்கையை வந்து மேல், அதாவது மேல் நோக்கி நகரப்போகுது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே மறையப்போகுது, உங்களுக்கு இனிமே ஒரு இன்பமான வாழ்க்கை அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. ஏன் சொல்லக்கூடாது? ஒரு சில கனவுகள் வந்து நம்ம வெளியே சொன்னோன்னா பலிக்காமல் போகும், ஒரு சில கனவுகள் பலிக்கக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் வெளியே சொல்லணும். ஸோ ஒரு அதிர்ஷ்டம் தர மாதிரியான கனவுகள், யோகம் தர மாதிரியான கனவுகள், உங்கள் வாழ்வு வந்து மேல் நோக்கிற ஒரு சில கனவுகள்லாம் கண்டிப்பாக நம்ம கனவுல வரும். நம்ம எதிர்காலத்தை பற்றின ஒரு சில யோசனைகள் நம்ம மனசில் ஓடிக்கொண்டிருக்கும். அது யோசிச்சே நம்ம படுக்கிறப்போ தாய் மூலயமாகவோ, தந்தை மூலயமாகவோ, விலங்குகள் மூலயமாகவோ, ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் மூலயமா நம்ம கனவுல கடவுள் வந்து தென்படுத்தி காட்டுவார். ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு ஆன்மீகத்து மேலே ஈடுபாடுலாம் இருக்கும், அவங்களுக்குலாம் வந்து முன்கூட்டியே அவங்களுக்கு வர பிரச்சனைகள் வந்து அறியக்கூடிய ஒரு திறமை இருக்கும். உங்களுக்கு கனவு பலிக்கணும் அப்படின்றப்போ கண்டிப்பாக அது யாரிடமும் சொல்லக்கூடாது. பலிக்கக்கூடாது அப்படின்றப்போ கண்டிப்பாக தாராளமாக மூணு பேருக்கு மேலே சொல்லிடலாம். சரி, என்ன மாதிரி கனவுகள் வந்து வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, பாம்பு வந்து உங்களை கடிக்கிற மாதிரி கனவு வந்துச்சு, பாம்பு ஒரு கனவுல பார்த்துட்டீங்க, அந்த பாம்பு வந்து உங்களை கடிக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக அந்த கனவு நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. இதே பாம்பு உங்களை வந்து துரத்திட்டு வருது, விரட்டிட்டு வருது, நீங்கள் தப்பிச்சு பயந்து ஓடுறீங்கன்றப்போ அந்த கனவுகள் வெளியில் சொல்லலாம், சரிங்களா? அது ஆபத்தான கனவு. பாம்பு உங்களை கடிக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு தன லாபம் வந்து உண்டாக போகுது, உங்கள் வாழ்க்கையில் மென்மேகம் யோகம் வந்து கூட போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி. ரெண்டாவது, வானவில் வந்து எல்லார் கனவுலாம் வராது, சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் பொழுது, ஒரு சோகமாக போகுது, எந்த விஷயம் தொட்டாலும் தொடங்கவே இல்லைன்ற டைமில் உங்களுக்கு வானவில், அந்த ஏழு வண்ணங்கள் இறைந்த வானவில் கனவுகள் வந்துச்சுன்னா பணம் செல்வாக்கு அதிகரிக்க போது, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது. அதனால் தயவு செஞ்சு இந்த கனவுகள் வெளியில் சொல்லக்கூடாது. இப்போது ஏதாவது ஒரு இஷ்டப்பட்ட தெய்வம் யாருக்கான இருப்பாங்க, சிவபெருமான், முருகப்பெருமான், அம்பாள், எதா இருந்தாலும் இருக்கும் இல்லைங்களா. அந் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தெய்வீகம் சார்ந்த தெய்வத்தை நீங்கள் கனவில் கண்டீங்கன்னா உங்களுக்கு புதையல் கிடைத்த ஒரு பலன் கிடைக்கும். அதனால் அந்த கனவுகளை வெளியில் சொல்லக்கூடாது. எனக்கு வந்து நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு கனவில் வந்து சிவபெருமான் தென்பட்டார். வானத்திலிருந்து கண்ணை திறந்து பார்த்து போயிட்டார், எதுவும் சொல்லலாம் கிடையாது. அந்த கனவு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சுது, நல்லபடியாக குழந்தைங்க பிறந்தாங்க, என்னுடைய வாழ்க்கையும் நலமாக இருக்குது. அது மாதிரி அந்த கனவுகள் வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது. அவர் எனக்கு அந்த வந்தப்போ கனவில் சொன்ன விஷயம் வந்து என்னை பார்த்தன்னு யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு தான் சொன்னார். நிச்சயமாக இது வந்து நான் கண்ட கனவு. அதனால் உங்களுக்கு இஷ்டமான ஒரு தெய்வத்தை கனவில் கண்டிங்கன்னா தயவு செஞ்சு வெளியில் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு வருடமோ, மூன்று மாதமோ, நான்கு மாதமோ உங்கள் வாழ்க்கையை செம்மையாக மாறிடும். இப்போ நீங்கள் ஒரு உயரத்திலிருந்து கீழே விழா மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களிடம் பணம் குவியும் யோகம் வரப்போகிறது. இப்போ தொழில் நஷ்டத்தில் போதுன்னா கூட லாபம் கிடைக்கும், சரிங்களா? அதே மாதிரி உங்கள் கனவில் நீங்கள் இறைச்சி மாமிசம் இருக்கு இல்லைங்களா, அது சாப்பிட்ற போல் உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்க போகுதுன்றதுக்கான அர்த்தம். சந்திரன் சூரியன் இந்த ரெண்டு பேருமே உங்களை பிடிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, இல்லை பிடிப்பது போல் நீங்கள் கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு யோகம் கிடைக்கும், ரொம்ப நல்லது. அதிகமாக ஒரு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே நிறைய பழங்கள் அதிகமாக கொட்டி கிடக்குது, அது மாதிரி கனவு கண்டுறீங்க. இல்லை பூக்கள் நிறைய பூக்கள் நிறைய பூத்து குலுங்குது, அது மாதிரி ஒரு கனவு. இல்லை மரங்கள் அடர்த்தியாக இருக்குது, இது எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல கனவுகள். இதை நீங்கள் யார்கிட்டையும் வெளியில் விடவே கூடாது. சொல்லிட்டீங்க, அந்த கனவு கண்டிப்பாக பலிக்கவே பலிக்காது. மாமரம், புளிய மரம், பாக்கு மரம், தென்னை மரம், இதெல்லாம் அதிக அளவு காய் நிறைஞ்சிருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சுன்னா அந்த மரத்தில் எப்படி காய்கள் பெருக பெருக அந்த மரம் வந்து செழுமையாக இருந்து அந்த மரம் வச்சுக்கிறதுக்குள்ள ஒரு லாபம் வருதோ, அதே மாதிரி அந்த மரங்கள் உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும், உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு எல்லை அளவே இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு ஆற்றுல போகிற நீர், ஒரு கடலில் போகிற ஒரு அலை, நீங்கள் போயிட்டு டக்குன்னு பிடிக்கிற மாதிரியோ, கால் வைக்கிற மாதிரியோ, அதை நனையிற மாதிரியோ இருந்துச்சுன்னா தண்ணீரை கனவில் கண்டால் இக்காரணம் கொண்டும் யாரிடமும் சொல்லக்கூடாது. அதாவது தண்ணீர் வறண்ட ஒரு குளமோ அது மாதிரி கனவில் கண்டிங்கன்னா அது நல்லது கிடையாது, சொல்லிடணும். இந்த மாதிரி தண்ணி அழகாக ஓடுது, வளைஞ்சு வளைஞ்சு ஓடுது, பார்க்குறதுக்கே அருமையான ஒரு காட்சியாக இருக்குன்றப்போ நிச்சயம் வெளியில் சொல்லக்கூடாது. அடுத்து, ஒரு அழகான ஒரு பெண் அவங்கள நீங்கள் கனவில் கண்டிங்கன்னா அதையும் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. ஒரு உக்ரமான பெண், ஒரு பெண், ஒரு பெண் வந்து ஆயுதங்களை ஏந்தியபடி விரட்டுறதோ துரத்துறோ இது மாதிரி கனவுகள் வந்தால் சொல்லிடணும். ஒரு அழகான வடிவான ஒரு பெண் பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்லக்கூடாது, சரிங்களா? சேவல் வந்து இப்போது ஒரு சில மிருகங்கள், ஒரு சில விலங்குகள் வந்து ஆபத்தை தரும்.
ஒரு சில விலங்குகள் வந்து சாமியோட வாகனமாகலாம் இருக்கும். இந்த சேவல், மயில், மிகப்பெரிய மரம், இதெல்லாம் நீங்கள் கனவில் கண்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். மாம்பழத்தை உங்களுக்கு கனவில் வந்துச்சுன்னா அதை விட ஒரு அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. மாம்பழம் கனவில் வந்தால் தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லவே சொல்லாதீங்க, சரிங்களா? அதே மாதிரி பசுவோட சாணம் இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு மகாலட்சுமியோட ஒரு பெரிய அம்சம். அந்த பசுவோட சாணத்தை நீங்கள் கனவில் கண்டீங்க, பசு சாணி போடுற மாதிரியோ, பசுவோட சாணியை நீங்கள் மிதிக்கிற மாதிரியோ, மிதிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரா மாதிரியோ, இது மாதிரி கனவுகள் வந்துச்சுன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான பலன்களும் நீங்கள் அடைவீங்க. ஏதாவது இனிப்பு பலகாரம் வந்து உங்கள் கனவில் பார்க்குறீங்க அப்படின்றப்போ அது நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் காலை வந்து நீங்கள் ஓட்டிட்டு போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். காளையை கனவில் கண்டால் காளை வந்து ஏழுமலையானுடைய சொரூபம். ஸோ அது வந்து அவ்வளோ நல்லது, சரிங்களா? அதனால் காளையை கனவில் நீங்கள் ஓட்டின்னு போகிற மாதிரி ஒரு கனவு வந்து உங்களை விரட்டுற மாதிரியோ, முட்டுற மாதிரியோ, துரத்துற மாதிரியோ வந்தால் வெளியில் சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஓட்டிட்டு போகிற மாதிரி, உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி, நீங்கள் அதை உட்காந்துட்டு போகிற மாதிரி கனவுகள் வந்துன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? இது மாதிரி ஒரு ஒரு கனவுகளுக்கும் ஒரு ஒரு பலன்கள் இருக்குது. அதுவும் இந்த திருக்கோவில், ஏதாச்சும் கோவிலில் சாமி அலங்காரம் பண்ணுற மாதிரி கோவிலில் கனவுகள் வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் வந்து தெய்வ அம்சம் பொருந்தியவங்க, இப்போ நம்ம மனசார சாமியை கும்பிடுவோம், நம்ம எந்த அளவு சாமியை கும்பிட்றோமோ அவங்களுக்கு அந்த அளவு மனசில் கஷ்டம் இருக்கும். ஏன்னா என்ன எவ்வளோதான் கும்பிட்டா கூட இந்த சாமி நம்மளை பார்த்துக்கவே மாட்டேன்து, என்ன தான் பண்ணுறது அப்படின்ற ஒரு சலிப்பு உங்களுக்கு தட்டி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த கனவுகள் உங்களுக்கு வந்து அப்படின்றப்போ நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு உங்களுடைய விஷயங்கள் நிச்சயம் எல்லாமே மாறி உங்களுக்கு எல்லாமே நல்ல முறையில் அமைஞ்சு உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் சிறக்க போகுதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சணும். ஒரு ஒரு கலன்கள், ஒரு ஒரு கனவுகளும் ஒரு ஒரு மாதிரி பலன்கள், ஒரு ஒரு மாதிரி பிரதிபலன்கள், சரிங்களா? அதனால் இந்த மாதிரி கனவுகள் நம்மளுக்கு வருது அப்படின்றப்போ ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் பயப்படப்படுறதோ மற்றவங்ககிட்ட எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்றதை யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய வீடு எரிவது போல் ஒரு கனவு கண்டீங்க அப்படின்றப்போ நீங்கள் அந்த டைம் ஓடி போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்றப்போ எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு கனவு, பெரிய பெரிய செல்வத்தை அடைய போகிறீங்கன்றதுக்குன்னு ஒரு அர்த்தம். சாப்பாடு நீங்கள் கனவில் கண்டீங்கன்னா உங்களுக்கு செல்வம், இது எல்லாமே பணவரவு அதிகரிப்பதற்கான மிகப்பெரிய கனவுகள், சரிங்களா? பணவரவு இதெல்லாம் நீங்கள் கனவில் பார்த்தீங்கன்னா பணம் வந்து நல்லா அதிகரிக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கடவுளே நேரில் வந்து சொல்வாங்க இல்லைங்களா, இப்பா இதுக்கு மேலே உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி சின்ன சின்ன நினைவுகள் மூலமாக, செயல்கள் மூலமாக நான் உங்க கூட இருக்கேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றது இது மூலம் தான் சொல்லுவாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அது மேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை நடத்திட்டு போகணும், சரிங்களா? இப்போ இந்த பதிவு பார்க்குற எல்லாருக்குமே உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது சீக்கிரமாக தீரும், எல்லா பிரச்சனைகளும் விரைவில் முடிஞ்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க அப்படின்றத மனசார சொல்லிக்கிறாங்க. நன்றி நண்பர்களே.